finding prime numbers between 1 to 100. ஒன்று முதல் 100 வரை உள்ள பகா எண்களை கண்டறிவதற்கான எளிய வழி. இது ஒரு சின்ன ட்ரிக் தந்திரன்னு கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டீங்க, மிஸ் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷமா வீடியோ போடாதனால இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டைம் இல்லாம இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் கேட்டதுனால இப்ப மறுபடியும் போடுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏற்கனவே இதை குறிச்சு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படின்னா 1 to 10 வரைக்கும் எத்தனை பகாயன் இருக்கு, அதே மாதிரி 21 to 30 வரைக்கும் எத்தனை பகாயன் இருக்கு, 51 to 60 ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் ஆர் தேர் இப்படியெல்லாம் கேட்டா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கா? என்ன? 444 223 221. நீங்க மட்டும் எப்படி மிஸ் ஞாபகம் வச்சிருக்க, நம்ம போன் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் பிரைம் நம்பர்ஸ் பகாயன்களை கூப்பிடுவதற்கான எண் இது. 4ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் 4ன்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 மறக்காது அப்படின்னா, அதையும் கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்கணும். 2 3 5 7 2 3 5 7ன்றது கொஞ்சம் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த பகா எண் தெரியும், பிரைம் நம்பர்ஸ் தெரியும். அதனால 444. அடுத்தது பாரு, டபுள்ன்ற வார்த்தை வருதா, அப்ப 2 வச்சுக்கலாம், ஒரு ஒரு க்ளூ. ரெண்டாவது 4ல பாதி, 4ல ஹாஃப் எவ்வளவு, 2. அது மாதிரி அது அப்படி தான் 222. 2ஓட சக்சஸர் என்ன? 3. 2ஓட அடுத்த எண் என்னது? 3. அதே மாதிரி அடுத்த இதே தான், இந்த 223 மறுபடியும் வரும். அடுத்தது 2 1 3 2 1 வருது, தெரியுதா? இறங்கு வரிசை அதேதான். இப்ப எழுத்துல எழுதணும்னாலும் டிடி தூர்தர்ஷன், அடுத்த பிபிசி நியூஸ், அடுத்த என்னது பிபிசி நியூஸ், அடுத்த என்னது பிஏ டிகிரி. எப்படி மிஸ் இந்த டிடின்னு வச்சுங்க? என்ன டின்றது? என்னது 4வது எழுத்து ஏபிசிடியில, டின்றது 2வது எழுத்து. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா அடிக்கண்? அதாவது நிறைய தேடல் இருக்கணும் டிகண், நிறைய தேட 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 தான் நம்ம நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். மிஸ் வந்து 55 வயசுல இன்னும் படிச்சுக்கிட்டேதான் உட்காந்துருக்கேன். அப்ப நீங்க சின்ன வயசு பிள்ளைங்க, நீங்க எவ்வளவு படிக்கலான்றத பாருங்களேன். சிலருக்கு ஒரு முறை படிச்சா மனசுல நிக்கும், சிலருக்கு 4 முறை படிச்சா மனசுல நிக்கும், சிலருக்கு 10 முறை படிச்சா மனசுல நிக்கும். மிஸ் எல்லாம் 10 முறை 15 முறை 20 முறை படிச்சாதான் மனசுல நிக்கிற கேடர். இருந்தாலும் இன்னும் நான் போராடிட்டு தான் இருக்கேன், இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நல்லா கவனிங்க, கவனிச்சு செய்யுங்க. சரியாடிக்கணும், இவ்வளவு தாண்டா கண்ணா. இப்ப எப்படி மிஸ் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முத பகா என்ன என்ன எல்லாம் இதெல்லாம் தெரியறதாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. என்னது பகா எண் அப்படின்றதுக்கு வரையறை என்ன சொல்லுவேன்? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண், இதுதான். இட் ஹாஸ் ஒன்லி 2 டிவைசஸ். 1 இஸ் நைதர் பிரைம் நார் காம்போசிட். ஒன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. பழசுல எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்ன வந்து பகா எண்ணுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுன்றதுக்கு என்னது? ஒரே ஒண்ணுதான், ஒரே ஒண்ணுன்ற வாய்ப்பாட்டுல மட்டும்தான் வரும், அதுக்கு 2 பகுதிகள் கிடையாது அப்படின்னு கூட நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ணுங்க, நல்லா கவனி. 2க்கு மேற்பட்டது வந்துச்சுன்னா அது வந்து பகா எண் அல்ல, புரியுதா? When it has more than 2 divisors, na, it is not a prime number. புரியுதா? 2 கேட்டீங்க, இங்கிலீஷ் தமிழ் 2 கேட்டதுனால நான் 2லயும் சொல்றேன். தமிழ் இது வரும்போது தமிழ் மீடிய குழந்தைங்க கவனிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் வரும்போது இங்கிலீஷ் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள்ன்றது எது எதுல முடியறது? 2 4 6 8 0, ரைட்டா? ஈவன் நம்பர்ஸ்னா என்ன? எண்டிங் வித் 2 4 6 8 0 முடியற நம்பர். முதல் 2ன்றத நம்ம எடுக்கலாம். எதை எடுக்கலாம்? 2 அப்படின்றத எடுங்க. 2க்கு எத்தனை டிவைசர்? 1 2. ஏன்னா 1வது வாய்ப்பாட்டுல வரும், 2வது வாய்ப்பாட்டுல. சோ 2 2 தான் இருக்கு, புரியுதுங்களா? ஒன்னாலும் தன்னாலும், புரியுதுங்களா? இட் இஸ் டிவைடட் பை 1 அண்ட் இட்செல்ஃப். அதனால இது வந்து பிரைம் நம்பர். இது என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அதே மாதிரி 2ன்றதுதான், இட் இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். இது மட்டும்தான் என்னது? இரட்டை பகாயன். 2 மட்டுமே என்னது? ஒரே ஒரு இரட்டை பகாயன். இதை தவிர மத்த எந்த இரட்டையனும் பகாயன் கிடையாது. அப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? அதை விட பியூட்டி, முதல் இந்த இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு நீ முதல் நல்லா கவனி. இதுல வந்து 6 ரோஸ் தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. 6 6 நிரல் தான் இருக்கணும், அது மாதிரி எழுதிக்கோ. முதல் 1ல இருந்து 6, அப்புறம் 7ல இருந்து 12, இது மாதிரி 100 வரைக்கும் எழுதிக்கும். எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வேக வேகமா சொன்னா படபட படப்படன்னு முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்னால கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். இப்ப 2ன்னு எடுத்துக்கிட்டோமா, 2வது நம்பரை எடுத்துக்கிட்டோம். முதல் 1 வந்து பகை எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, நைதர் பிரைம் நார் காம்போசிட். 2 எடுத்துக்கிட்டோம், 2ன்றது பிரைம் நம்பர், பகா எண்ணுன்றது தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த வரிசைக்கு நேரா 2க்கு கீழே இருக்கிற எல்லா நம்பரும் வரேன், இரட்டைப்படை எண்கள். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப இதை என்ன பண்ணிடு? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு, சரியா? பாரு, ஃபுல்லா போயிடுச்சு, சீக்கிரம் ஆயிடும். அடுத்தது, இரட்டைப்படை எண்கள் எல்லாம் கிடையாதுன்னா அப்ப இந்த
பாருங்க, இந்த நிரல் ஃபுல்லா பாருங்க, என்னது இரட்டைப்படை என்ன? அடுத்தது ஆறு, ரைட்டா? அப்ப இது என்னது இரட்டைப்படை என்ன? ரைட். கொஞ்ச நேரத்துல பாரு எவ்வளவு நம்பர் காலியா போயிடுச்சுன்னு. ரொம்ப சீக்கிரமா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோமா? அப்ப ஈவன் நம்பர்ஸ் வர்ற காலம் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், புரியுதா? இரட்டைப்படை எண்கள் வந்த நிரல்களை எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்தது மூணு எடுத்துக்கலாம். அடுத்தது மூணு, ரைட்டா? மூணுக்கு மூணு எந்தெந்த வாய்ப்பாட்டுல வரும்? ஒன்னு மூணு. அப்ப இட் ஹாஸ் ஒன்லி டூ டிவைசஸ், இட் ஹாஸ் ஒன்லி டூ டிவைசஸ். மூணுன்றது ஒன்னா வாய்ப்பாட்டிலே மூணா வாய்ப்பாட்டிலே வரும், ரெண்டே ரெண்டு பகுதிகள் தான் இருக்கு. அப்ப ஒன் மூணுன்றது என்னது? பகாயன். ஆனா மூணினுடைய மடங்குகள் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ, புரியுதா? மூணா வாய்ப்பாட்டுல வரக்கூடிய எண்கள் எல்லாம் கிடையாது. அடிச்சு விட்டுறணும், நம்ம அடிச்சு விட்டுறலாமா? பாரு இந்த காலம் ஃபுல்லா வரும், பாருங்க. நீங்களே இந்த நம்பரை பாத்தீங்கனாலே தெரியும். டிவிசிபிலிட்டி படிச்சிருக்கீங்களா? ரெண்டே அலையும் கூட்டினா என்ன? ஒன்பது. ஒன்பதுன்றது என்னது? மூணால வகுப்படும். டூ பிளஸ் செவன் நைன், நைன் இஸ் டிவிசிபிள் பை த்ரீ. இது மாதிரி ஒவ்வொரு நம்பரும். அதெல்லாம் நான் இப்ப வந்து ட்ரிக்கு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால ஏன்னா போட்டி தேர்வு இல்ல குழந்தைங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சுக்கணும், ஒரு கணக்கு செய்யறதுக்கு எழுதிக்கணும் அப்படின்னால ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக. அதனால இந்த காலம் அடிச்சு விட்டாச்சு. அடுத்தது இந்த காலம் போயிடுச்சு. அடுத்தது என்னது? அஞ்சு. ஃபைவ் இஸ் அ பிரைம் நம்பர், ஐந்துன்றது பகாயன். ஏன் ஒன்னாம் வாய்ப்பாட்டிலயும் அஞ்சாம் வாய்ப்பாட்டிலயும் இந்த வரும். இட் ஹாஸ் ஒன்லி டூ டிவைசஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை ஒன், இட் இஸ் டிவிசிபிள் பை ஃபைவ். அதே மாதிரி அடுத்தது நல்ல கவனி, இந்த மல்டிபிளா ஃபைவ் வரக்கூடாது. ரெண்டு வரலாம், ஆனா ரெண்டோட மல்டிபிள்லாம் வரக்கூடாது. மூணு வரலாம், ஆனா மூணோட மல்டிபிள் எல்லாம் வரக்கூடாது. அதுக்காக மிஸ் மத்த இடத்துல மூணோட மல்டிபிள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இது ஈஸி வேண்டதுனால அந்த காலம் வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். நான் சொல்றது மட்டும் இப்ப செய். அடுத்தது அஞ்சு, அஞ்சோட மல்டிபிள் வரக்கூடாது. இந்த மூணோட மல்டிபிள்னு போது நீ இந்த காலம் வைஸ்ல மட்டும் இப்ப ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கிற. எல்லா மல்டிபிளும் நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல. அடுத்தது அஞ்சுன்னு போது டயகனல் வைஸா மூளை விட்ட மாதிரி வரும். இங்க பாருங்க, ரைட் டு லெப்ட் வாங்க, புரியுதா? அஞ்சு, இங்க இந்த அஞ்சு அடிச்சிடாத. இந்த அஞ்சுன்றது என்ன நம்பரு? பிரைம் நம்பர், பகாயன். அஞ்சு இங்க என்ன இருக்கு? பத்து இருக்கா? இங்க பதினஞ்சு இருக்கா? இருபது இருக்கா? இருபத்தஞ்சு இருக்கா? கேன்சல் ஆயிடுச்சா? அதுலயா? ரைட் அடிக்கண. அடுத்த நம்பர் எங்கன்னு தேடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. மல்டிபிளா ஃபைவ்னு சொல்லியாச்சு, ஐந்தினுடைய மடங்குகள். அப்ப அஞ்சாவது என்பாரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. தெரியாதவங்க இப்படி எண்ணு இல்லாடி டக்கு நீங்க வச்சோடனே இதுதானே? ஏன்னா ஆறு காலம் தான். அப்ப இது ஒண்ணு போயிடுச்சுன்னா இந்த நம்பர் தானே, கரெக்டா? அப்புறம் டக்கு இதுக்கு நேராவா? உடனே 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 செஞ்சிடலாம், ரைட்டா? உடனே இங்க நேராவா, ரைட்டா? புரிஞ்சுதா? ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சா? ஐந்தினுடைய மடங்குகள்லாம் மல்டிபிளா ஃபைவ். அடுத்தது ஆறு போயிடுச்சு. அடுத்தது ஏழு. ஏழுன்றது எந்தெந்த டேபிள்ல வரும்? ஒன்னு ஏழு, இட் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் செவன் ஒன்லி. அப்ப டூ தான், டூ டிவிசிபிள், டூ டிவைசஸ், ரெண்டே ரெண்டு பகுதிகள் தான். அப்ப இது என்ன நம்பரு? பகாயன், பிரைம் நம்பர். ஆனா ஏழினுடைய மடங்குகள் வரக்கூடாது, புரியுதா டாக்கண்ணா? மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் வரக்கூடாது. அப்ப அது என்ன பண்ண? இது வந்து இங்க ரைட்ல இருந்து லெப்ட் போனோமா, இங்க லெப்ட்ல இருந்து ரைட் வரலாம். அதுவும் டயகனல் தான், மூளை விட்ட மாதிரி வரணும். இந்த ஏழு அடிச்சுடா அத, ரைட்டா? மிஸ் இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? இப்ப ஏழு வரணும், அதனால இப்படி போக கூடாது, புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இங்க ஏழு இருந்துச்சா? ஏழு, புரியுதுங்களா? கீழே ரோவைய காலம் வைசாவா? இப்போ மூணு 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 ஆறு ஏழா? நாற்பத்தி ஒன்பதா? மல்டிபிள் ஆஃப் செவனா இல்லையா? ஏழினுடைய மடங்கா இல்லையா? நாற்பது. அந்த டயகனல் கொஞ்சம் நீங்க ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா சூப்பரா போல். சரி அடிக்கணும், மறுபடியும் இப்படிதான் மூணு 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 ஆறு ஏழு, ரைட்டா? வந்துருச்சா வரலையா? புரியுது அடிக்கண்ண. அடுத்தது பாரு, எட்டு ஒன்பது பத்து வரல, பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்து. அழகா வந்திருக்கும் பாருங்களேன், அழகா வந்திருக்கும். இங்க பாருங்க, கலர்ல கொடுத்துருக்கேன் பாரு, கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் பாரு. இங்க பண்றதுதான் கிரீன்ல கொடுத்துருக்கேன். இப்ப இத கவனிங்களேன், இது இந்த இந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி எழுதலாமா? இங்க பாருங்க, ரெண்டு மூணு அஞ்சு ஏழா, டேலி ஆயிடுச்சா? நாலுன்றது. அடுத்ததுல நாலா, வேற கலர்ல போடுறேன். இங்க பாருங்க, பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது, ரைட் அடிக்கணும், ரைட்டா? ரைட் இல்லையா? புரிஞ்சுதா? அடுத்தது போடலாமா? ரெட், என்னது? டூ. புரிஞ்சுதா புரியலையா? அப்ப என்னது? இருபத்தி மூணு இருபத்தொன்பது. அடுத்தது வேற கலர், ரெட்டா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது ரெண்டு, வேற கலர், புரியுதா? அடுத்த என்னது? ரெண்டு. அப்ப முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு, புரிஞ்சிருச்சா அடிக்கணும்? அடுத்தது என்னது? மூணு. அடுத்த என்னது? மூணு. மூணு நம்பர் எங்க இருக்குதுன்னு பாரு, ஒன்னு ரெண்டு மூணு, வந்துருச்சு அடிக்கணும். அடுத்தது
என்னது ரெண்டு எங்க இருக்குது ரெண்டு 53 59 அடுத்தது ரெண்டு 61 67 கரெக்டா பாரு அந்த போன் நம்பரை வச்சு நம்ம பாக்க பாக்க கரெக்டா வருது பாரு சரியாடி கண்ண அடுத்தது 3 71 73 79 கரெக்டா அடி கண்ண அடுத்தது 2 ரைட் அடி கண்ண என்னது 83 89 அடுத்தது அடுத்த என்ன இருக்குது 97 கரெக்டாடா கண்ண கரெக்டா கரெக்ட் இல்லையா இப்ப பாருங்க அந்த நம்பர் பிரகாரம் கலர் ரவுண்ட் பண்ணிருக்கா பாருங்க ப்ளூல 4 இருக்கா கிரீன்ல 4 இருக்கா ரெட்ல 2 இருக்கா அடுத்தது இந்த மெஜந்தால 2 இருக்குதா அடுத்த பிரவுன்ல 3 இருக்கா எல்லோல 2 இருக்குதா அடுத்தது கிளிப்பச்சை லைட் கிரீன்ல 2 இருக்கா அடுத்தது பாருங்க இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கிறதுல 3 இருக்குதா அடுத்த பிங்க்ல 2 இருக்கா அடுத்தது 97 கரெக்டா வந்துருச்சா இல்லையா அதுவும் நீ கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணினா நான் அப்படியே அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் தான் படபடபடன்னு போடலாம் போடலாமா போடக்கூடாதா அழகா போடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க பாருங்க இதுல அதனாலதான் இங்க பாரு கோடு போட்டு இமேஜா வச்சிருக்கிறேன் நான் இதுல இப்படி செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் டாக்கண்ணு அதனால நீ ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டியது 1 to 6 வரைக்கும் எழுதிக்கு ரைட்டா டாக்கண்ணா எழுதி எழுதி பாருங்க இப்ப அந்த இந்த இந்த இது இருக்கும்போது என்னன்னா இந்த மெத்தடையும் செய்யலாம் 1 to 10 வரைக்கும் எத்தனை இருக்குனாலும் நீ ஆனா அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது மாதிரி கலர்ல போட்டு போட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க 5th 6th எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க இது மாதிரி கலர்ல போட்டு போட்டு பண்ணி பாரு இப்ப மனசுல என்ன ஆகும்னா அது அப்படியே இமேஜ் வந்து மனசுக்குள்ள நிக்கும் பாரு இந்த இந்த 2 23 29 அந்த ரெட்ல பாக்கும்போது டக்குன்னு நிக்குது புரியுதுங்களா அதுக்காக தான் மிஸ் கலர்ல செய்யறேன் நீ எக்ஸாம்ல எல்லாம் இப்படி கலர் யூஸ் பண்ணிடாத ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணும் ஆனா இந்த ட்ரிக்கா யூஸ் பண்ணினா கரெக்டா இருக்கும் 1 to 100 வரைக்கும் டக்குன்னு எழுதுனா எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுறீங்கன்னு வீட்டுல ஒரு போட்டி மாதிரி வச்சு பாருங்க மம்மி நீங்க செகண்ட்ஸ் வைங்களே நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டு அப்ப செஞ்சு காட்டும் போது உனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்புறம் நம்ம 101 to 200 வரைக்கும் எப்படி வரணும்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியாடா கண்ணுங்களா ரைட் தேங்க்யூ